ஒன்றிய அரசினுடைய மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாலியா என்கிற அமைச்சருடைய தலைமையில் காணொளி காட்சியின் மூலமாக அமைச்சருடைய ஒரு கூட்டம் நடைபெற்றது. கடலோர பகுதியில் இருக்கிற மாநிலத்தினுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய கூட்டம் அது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு 9 மாநிலங்கள் கடற்கரை இருக்கிறது. 4 டெரிட்டரியல்ல கடற்கரை அமைந்திருக்கிறது. இந்த இடங்களிலே 2 வகையான துறைமுகம் இருக்கிறது. ஒன்று மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற துறைமுகம், இன்னொன்று மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சிறு துறைமுகங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சுமார் 17 சிறு துறைமுகங்கள் இருக்கிறது. இது மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற துறைமுகங்கள். 1908 ஆண்டு இந்திய துறைமுக சட்டம் சிறு துறைமுகங்களுடைய விரிவாக்கங்கள், திட்டமிடுதல், கட்டுப்படுத்துதல், வரையறுத்துதல், விதிகளை உருவாக்குவது இவைகளெல்லாம் மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரத்துக்குட்பட்டது. இப்பொழுது புதிதாக 2021 சட்ட வரைவு ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே மாநில அரசாங்கத்திற்கு அறிவுரை சொல்வதற்காக மத்திய அரசாங்கம் ஒரு ஆலோசனை குழு என்ற அடிப்படையில் 13 உறுப்பினர்களை கொண்டதாக அது இதுவரைக்கும் இருந்தது. அந்த 13 உறுப்பினர்கள் நான் குறிப்பிட்டதைப் போல 9 மாநில சம்பந்தப்பட்ட துறைமுக அமைச்சர் சிறு துறைமுக அமைச்சர்கள் 4 யூனியன் டெரிட்டரி ஆக சேர்த்து 13 ஆலோசனை குழுவாக இருந்தது. இப்பொழுது இந்த புதிய சட்ட வரைவு முன்னுடிவு இதில் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், முழு அதிகாரத்தையும் மத்திய யூனியன் அரசாங்கமே எடுத்துக்கொள்வதற்காக அந்த வரைவு பட்டியல் வந்திருக்கிறது. அதில் 21 உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஏற்கனவே இருக்கிற 13 உறுப்பினர்களோடு மாநிலத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட செயலாளர் கூட அதை இணைக்கவில்லை. ஏனைய 13க்கு மேலே இருக்கிற அந்த 21க்கு உட்பட்டிருக்கிற அத்தனையும் அந்த 7 உறுப்பினர்கள் யார் என்று சொன்னால், மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற பல்வேறு துறைகளை சார்ந்த செயலாளர்கள் அதில் இடம்பெறுவார்களாம். ஆக எந்த தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் அந்த குழு அமைக்கப்பட்டால் மத்திய அரசாங்கத்தினுடைய அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் மாநில அரசாங்கம் கேட்கின்ற நிலையில்தான் அந்த சட்ட முன்வரைவு அப்படித்தான் இருக்கிறது. ஆக இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை பறிக்கிற ஒரு சட்ட முன்வடிவாகத்தான் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் 2 தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமையான அண்ணன் அவர்கள் 9 மாநில முதலமைச்சர்களுக்கு நேரடியாக கடிதம் எழுதினார்கள். இன்றைய தினம் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆனால் ஒரு ஒரு மாநிலத்திற்கிறோம் நம்முடைய அதிகாரத்தை அவர்களுக்கு நாம் விட்டு கொடுக்கக்கூடாது, நம்முடைய நிலைகளை எடுத்து மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அது பத்திரிகையெல்லாம் வந்தது. அதற்கு பின்னால் இன்றைக்கு 2வது கூட்டம். ஏற்கனவே ஒரு கூட்டம் 17/6/2021 இந்த துறை சம்பந்தப்பட்ட எங்களுடைய செயலாளர்களை வைத்து ஒரு கூட்டத்தை ஏற்கனவே நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலேயே எங்களுடைய செயலாளர்கள் சொன்னார்கள், நேரம் போராது, இதையெல்லாம் அங்கே அலசி பார்த்து தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே துறை செயலாளர்கள் சொன்னார்கள். அதனால் கொஞ்சம் பின்னால் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் கூட 17ஆம் தேதி துறை செயலாளர் சொன்னதை கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் இன்றைக்கு இந்த காணொலி காட்சி மூலமாக இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவிலே 2வது இடம் தமிழ்நாடு. இதில் தூரங்களில் நம்முடைய கடற்கரை தூரம் என்று எடுத்துக்கொண்டால் 1076 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில்தான் இந்த கடற்கரை தூரம் இருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த கடற்கரை தூரம் உள்ளிருக்கிற இந்த 17 நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற துறைமுகங்களை விரிவுபடுத்த வேண்டிய முயற்சிகளெல்லாம் மாநில அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 சிறு துறைமுகங்கள் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, செயலில் ஈடுபட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 10 துறைமுகங்கள் விரிவாக்க பணியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த சட்டம் வருவது என்பது அது தவறானது என்று தமிழக அரசின் சார்பாக அதனுடைய துறையினுடைய அமைச்சராக இருக்கிற நான் எடுத்து சொன்னேன். அதற்கு அந்த அமைச்சர் அவர்கள் என்ன குறிப்பிட்டார் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாங்கள் கலந்து பேசாமல் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க மாட்டோம் என்பது முதலமைச்சர் இடத்தில் சொல்லுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
எனவே மேற்கொண்டு என்ன நடைபெறுகிறது பார்க்கல எல்லா மாநிலம் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் குஜராத் மாநிலத்தை தவிர மீதி இருக்கிற 8 மாநில முதலமைச்சர்களும் எடுத்த கருத்து தான் சொல்லி இருக்கிறார்கள் இது மாநில அரசாங்கத்தின் உரிமை பறிப்பதாக இருக்கிறது நாங்கள் விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் நீங்கள் தடையாக இருக்க கூடாது வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள் ஃபைனான்சியல் கமிட்மென்ட் இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் உதவி செய்ய வாருங்கள் என்ற அடிப்படையில் தான் பிற மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர்கள் அப்படித்தான் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் குஜராத்தில் இருப்பவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் கர்நாடகத்தை முதல்ல டைம் கிடைக்கல அப்புறம் ரெண்டாவது வந்து எங்களுக்கு டைம் கொடுன்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை சேது சமத்துவ திட்டத்தை பற்றி நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணோம் ஏ சேது சம திட்டன்ற ஒரு திட்டம் ஏற்கனவே மக்கள் விரும்பிய ஒரு திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அது இப்போது தடையாக இருக்கிறது இதையும் நீ கவனம் எடுத்துக்கொண்டு அது மீண்டும் அது தொடர்ந்து அது பணியை பயணிப்பதற்கு அது திட்டம் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதற்கு வந்து இன்னும் பதில் வரலன்றது இடம்பெறுவார்கள் இது வந்து பாஸ் ஆனால் அதுக்கு என்னென்ன அதிகாரங்கள் பின்னால் சொல்லுவாங்க ஆனால் முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வதாகத்தான் அந்த வரைவு பட்டியல் இருக்கிறது என்ன காரணங்களுக்காக அவங்க இது மாதிரி முடிவு பண்ணுறாங்க இது அவங்களே கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் தான் ஒரே வரியாக சொல்லட்டுமே இது மாநில அரசாங்கத்தினுடைய என்ன இது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை மட்டும் கொடுக்குற மாதிரி இல்லை நான் 9 ஸ்டேட் சொன்னேன் ஏற்கனவே கரையோரத்தில் இருக்கிற 9 ஸ்டேட்டு அந்த 9 ஸ்டேட்டில் கூட பார்த்தா அவங்க 2 ஸ்டேட்டில் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க கர்நாடகத்தில் ஆள்றாங்க ரெண்டாவது குஜராத்தில் ஆள்றாங்க ஒட்டுமொத்தமாக மாநில அரசாங்கத்தோட அதிகாரத்தை அதை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது இல்லை இல்லை அதில் வந்து குஜராத் வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க கர்நாடகா வந்து டைம் கேட்டிருக்கிறாங்க இல்லை அதுக்கு நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அவர் சம்மந்தப்பட்ட அமைச்சரே சொல்லியிருக்கிறார் உங்களுடைய முதலமைச்சர் ஏற்கனவே முதலமைச்சர் எல்லா மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் நான் என்னுடைய கருத்து சொல்லுகிற பொழுது அமைச்சர் சொன்னார் நாங்கள் முதலமைச்சருடன் கலந்து பேசி தான் எந்த முடிவும் எடுப்போம் என்பது அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பின்னால் என்ன டெவலப் பண்ணி பார்க்கலாம் ரைட் நன்றி